நம்ம ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனை பற்றி ஒரு சில படங்கள் மட்டும்தான் வந்து அழகாக காமிக்கிறாங்க, உண்மையை எடுத்து சொல்லவும் செய்கிறாங்க. இந்த கமர்ஷியல் வேர்ல்ட் அண்ட் கமர்ஷியல் இதில் நிறைய திரைப்படங்கள் வந்து கமர்ஷியலாக தான் இருக்குது. சிலது வந்து நம்ம மக்களுக்கு புரியணுங்கிறதுக்கு தவறான வழிகாட்டெல்லாம் இருக்குது. ஸோ அது இன்னும் திரைப்படங்களில் வந்து சரியான முறையில் சரியாக காமிச்சா நமக்கு இன்னும் புரிதலுக்கு வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை ஈர்த்த படங்கள் வந்து ஒரு சில படங்கள் இருக்குது. இப்போ முன்னாடி வந்த மாதிரி தாரே ஜமீன் பர்னு ஒரு மூவி வந்திருந்தது. அந்த மூவியில வந்து கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளோட டிஃபிகல்டிஸ் ரொம்ப அழகா அதை காமிச்சிருப்பாங்க, ரொம்ப அழகா அதை காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான மூவிகள்லாம் வரும்போது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ரொம்ப சரியா ஒரு குழந்தையோட மனநிலையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத அழகா காமிச்சிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் தாரே ஜமீன் பர் படமும் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய தமிழ் படங்களும் வந்துதான் நமக்கு வந்து அந்த குழந்தைகளை பத்தியும் அவங்களோட குறைபாடுகளை பத்தியும், ஏன் அவங்களை எப்படி அணுகணும், அவங்களுக்குள்ள எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவான புரிதல் வரும். ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு நிறைய பேர் படிச்சிருக்காங்க. எல்லாருமே படிச்ச பேரண்ட்ஸ் தான் வந்து இன்னும் தெளிவில்லாம நிறைய பேர் கூகுளை பார்த்து நிறைய தவறுதலா புரிஞ்சுக்கிறாங்க. கூகுள் வந்து ஒரு ஒரு தளம் தான், அது ஒரு கன்க்ளூஷன் கிடையாது. கூகுள் அப்படிங்கறதே ஒரு நம்ம புரிதலுக்கான ஒரு தலைமையை தவிர அது கன்க்ளூஷன் பாயிண்டே இல்லை. எல்லாருமே கூகுளை பார்த்து தெரிஞ்சுட்டு இதுதான், இது இப்படிதான் இருக்கும், அது அப்படிதான் இருக்கும்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. அது ரொம்ப தவறு. அதுக்காக கூட இந்த திரைப்படங்கள் வந்து நமக்கு சொல்லும் பொழுது ஒரு சரியான புரிதல் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன்.